பயணம் அதிகாரம் 30. நறுமண பொருள் எரிக்குமாறு ஒரு பீடம் செய், சித்தி மரத்தால் அதனை செய்வாய். நீளம் ஒரு முழம், அகலம் ஒரு முழம் என்று அது சதுரமாக அமையட்டும். அதன் உயரம் இருமுழம், கொம்புகளும் அதனுடன் ஒன்றிணைந்தவையாக இருக்கட்டும். அதன் மேல்பாகம், அதன் பக்கங்கள், அதன் கொம்புகள் ஆகியவற்றை பசும்பொன்னால் வேய்ந்து சுற்றிலும் தங்க தோரணம் பொறுத்து, அந்த தோரணத்திற்கு கீழே இரு மூலைகளிலும் இரு பொன் வளையங்கள் வீதம் இரு பக்கங்களிலும் பொறுத்து, அதை தூக்கிச் செல்வதற்கான தண்டுகளுக்கு அவை பிடிப்பாக விளங்கும். சித்தி மரத்தால் அத்தண்டுகளை செய்து அவற்றையும் பொன்னால் வேய்ந்திடு. உடன்படிக்கை பேழைக்கு முன்னால் திரு தூயக திரையின் முன்னிலையில் தூப பீடத்தை வைப்பாய். உடன்படிக்கை பேழை மேலுள்ள இரக்கத்தின் இருக்கையில் நான் உன்னை சந்திப்பேன். காலை தோறும் ஆரோன் அதன் மேல் நறுமண பொருள் எரிப்பானாக. விளக்குகளை ஆயத்தப்படுத்தும் போதும் அவன் நறுமண பொருள் எரிப்பானாக. மாலை மங்கும் வேளையில் ஆரோன் விளக்குகளை ஏற்றும் போது, உங்கள் தலைமுறை தோறும் ஆண்டவர் திருமுன் இடைவிடாமல் நறுமண பொருள் எரிப்பானாக. வேற்று நறுமண பொருளையோ மற்றும் எரிபலியையோ உணவு படையலையோ அதன் மேல் படைத்தலாகாது. அதன் மேல் நீர்ம படையலையும் ஊற்றக்கூடாது. ஆண்டுக்கு ஒரு முறை ஆரோன் அதன் கொம்புகள் மேல் பாவ கழுவாய் நிறைவேற்றுவான். ஆண்டுக்கு ஒரு முறை பாவம் போக்கும் பலியின் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து பாவ கழுவாயை உங்கள் தலைமுறை தோறும் நிறைவேற்றுவான். ஏனெனில் அது ஆண்டவருக்கு புனிதமிக்கதாகும். ஆண்டவர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரேல் மக்களின் எண்ணிக்கைக்காக குடிக்கணக்கு எடுக்கும் போது எண்ணிக்கைக்குட்பட்டவர் ஒவ்வொருவரும் தம் உயிருக்கு ஈடாக ஆண்டவருக்கு மீட்பு பணம் கட்ட வேண்டும். இல்லையெனில் அவர்கள் கணக்கிடப்படுகையில் அவர்களிடையே கொள்ளை நோய் வந்துவிடும். எண்ணிக்கைக்குட்படும் யாவரும் திருத்தல செக்கேலில் அரை செக்கேல் வீதம் கட்ட வேண்டும். ஒரு செக்கேல் என்பது 20 கேரா என்க. அந்த அரை செக்கேல் ஆண்டவருக்குரிய காணிக்கையாகும். எண்ணிக்கைக்கு உட்படும் அனைவரும், அதாவது 20 வயதும் அதற்கு மேற்பட்டவர்களுமான ஆண்கள் யாவரும் ஆண்டவருக்குரிய காணிக்கை அளிப்பார்கள். உங்கள் உயிர்களுக்கு பாவ கழுவாயாக ஆண்டவருக்குரிய காணிக்கை செலுத்தும் போது, பணக்காரன் அரை செக்கேலுக்கு அதிகமாகவோ ஏழை அதற்கு குறைவாகவோ கொடுக்க வேண்டாம். இஸ்ரேல் மக்களிடமிருந்து பாவக்கழுவாய் பணத்தை வசூலித்து அதை சந்திப்பு கூடார திருப்பணிக்கென்று கொடுத்துவிடு. உங்கள் உயிர்களுக்காக பாவக்கழுவாய் செய்ய இஸ்ரேல் மக்களுக்கு இது ஆண்டவர் திருமுன் நினைவு சின்னமாயிருக்கட்டும் என்றார். பின்னும் ஆண்டவர் மோசேயிடம், கழுவுவதற்காக ஒரு வெண்கல நீர்த்தொட்டியை அதற்கான வெண்கல ஆதாரத்தோடு செய், சந்திப்பு கூடாரத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையில் அதனை வைத்து அதில் தண்ணீர் ஊற்றுவாய். ஆரோனும் அவன் புதல்வரும் இதிலிருந்து தங்கள் கைகளையும் பாதங்களையும் கழுவ வேண்டும். சந்திப்பு கூடாரத்தில் நுழையும் போது அல்லது பலிபீடத்தை நெருங்கி ஆண்டவருக்கு நெருப்பு பலிகளை சுட்டெரிக்கும் பணிபுரியும் போது அவர்கள் தண்ணீரால் கழுவிக்கொள்வார்கள். இல்லையெனில் அவர்கள் செத்து மடிவார்கள். அவர்கள் சாகாமல் இருக்கும்படி கைகளையும் பாதங்களையும் கழுவிக்கொள்வார்கள். இது அவர்களுக்கு, அதாவது அவனுக்கும் தலைமுறை தோறும் அவன் வழிமரபினருக்கும் என்றுமுள்ள நியமமாக இருக்கும் என்றார். மீண்டும் ஆண்டவர் மோசேயிடம், 500 திருத்தல செக்கேல் எடைக்கு உயர்தர வெள்ளை போலும் அதன் பாதி நிறையாகிய 250 மணங்கமழும் கருவாப்பட்டை, 250 நறுமண வசம்பு, 500 லவங்கப்பட்டை ஆகிய தலை சிறந்த நறுமண பொருள்களை எடுத்து ஒரு கலையும் அளவு ஒலிவ எண்ணெயும் சேர்த்து திறமை வாய்ந்த பரிமள தயாரிப்பாளன் செய்வது போல் கூட்டு தைலமாக ஒரு தூய திருப்பொழிவு எண்ணெய் தயாரிப்பாய். இது தூய திருப்பொழிவு எண்ணெயாக இருக்கும்.
இதை கொண்டு சந்திப்பு கூடாரம், உடன்படிக்கை பேழை, மேசை, அதன் அனைத்து துணை கலன்கள், விளக்கு தண்டு, அதன் துணை கலன்கள், தூப பீடம், எரிபலி பீடம், அனைத்து துணை கலன்கள், நீர்த்தொட்டி, அதன் ஆதாரம் ஆகியவற்றை திருப்பொழிவு செய்வாய். நீ அவற்றை அர்ப்பணம் செய்வதால் அவை புனிதமானவையாகும். மேலும் அவற்றை தொடுபவை அனைத்தும் புனிதம் பெறும். ஆரோனுக்கும் அவன் புதல்வருக்கும் நீ அருள் பொழிவு செய்து அவர்களை எனக்கு குருத்துவ பணி புரியுமாறு திருநிலைப்படுத்துவாய். மேலும் நீ இஸ்ரேல் மக்களுக்கு அறிவிக்க வேண்டியது, இது என்னுடைய தூய திருப்பொழிவு எண்ணெயாக உங்கள் தலைமுறை தோறும் இருக்க வேண்டும். சாதாரண தேவைக்காக மனித உடலில் அது பூசப்படலாகாது. இந்த கலவை விகிதப்படி இதை போன்ற எண்ணெய் தயாரிக்கப்படலாகாது. இது புனிதமானது, உங்களுக்கும் இது புனிதமானதாக இருக்கட்டும். இதை போன்று கலவை தயார் செய்பவனும் இதிலிருந்து பிற மக்களுக்கு கொடுப்பவனும் தன் மக்களிடமிருந்து விலக்கி வைக்கப்பட வேண்டும் என்றார். ஆண்டவர் மோசேயை நோக்கி, நறுமணப் பொருள்களான வெள்ளைப்போளம், குங்கிலியம், கெல்பான், பிசின் ஆகியவற்றையும் கலப்பில்லா சாம்பிராணியையும் சம அளவில் எடுத்துக்கொண்டு உப்பு சேர்க்கப்பட்ட துப்புரவான புனித நறுமண கட்டியை திறமை வாய்ந்த பரிமள தயாரிப்பாளன் செய்வது போல நீ தயாரிக்க வேண்டும். அதில் ஒரு பகுதியை நன்கு பொடியாக்கி நான் உனக்கு காட்சி தரும் சந்திப்பு கூடாரத்தில் உள்ள உடன்படிக்கை பேழைக்கு முன்னால் வைக்க வேண்டும். அது உங்களிடையே தூய்மை மிக்கதாக திகழும். இந்த கலவைக்குரிய விகிதப்படி நறுமண கட்டியை நீங்கள் உங்களுக்கென்று செய்து கொள்ள வேண்டாம். ஆண்டவர் பொருட்டு இது உங்களிடையே தூயதாக திகழும். நறுமணம் முகர்வதற்காக இதை போன்று செய்பவன் எவனும் தன் மக்களிடமிருந்து விலக்கி வைக்கப்பட வேண்டும் என்றார். விடுதலை பயணம் அதிகாரம் 31. ஆண்டவர் மோசேயிடம், யூதா குலத்தை சார்ந்த கூரின் மகனான ஊரியின் மகன் பெர்செலேல் என்பவனை நான் பெயர் சொல்லி அழைத்துள்ளேன். ஞானம், அறிவு, கூர்மை, அனுபவம், தொழில் திறமை அனைத்தும் அவனுக்கு உண்டாகுமாறு நான் அவனை இறை ஆவியால் நிரப்பியுள்ளேன். இதனால் அவன் பொன், வெள்ளி, வெண்கல வேலை செய்யவும், பதிக்க வேண்டிய கற்களுக்கு பட்டை தீட்டவும், மரத்தை செதுக்கவும், மற்றெல்லாவித நுண்ணிய வேலைகள் செய்யவும் வேண்டிய திட்டமிடும் நுட்பத்திறன் பெற்றுள்ளான். மேலும் தான் குலத்தை சார்ந்த அதிசமாக்கின் மகன் ஒகோலியாபு என்பவனையும் நான் அவனோடு நியமித்துள்ளேன். ஞானமுள்ளோர் அனைவரின் உள்ளத்திலும் நானே ஞானம் அருளியுள்ளதால் அவர்கள் நான் உனக்கு கட்டளையிட்டபடி அனைத்தையும் செய்வர். அவையாவன: சந்திப்பு கூடாரம், உடன்படிக்கை பேழையோடு அதன் மேல் அமைந்த இரக்கத்தின் இருக்கை, கூடாரத்தில் உள்ள அனைத்து துணை கலன்கள், அப்பமேசை அதன் துணை கலன்கள், பழுதற்ற விளக்கு தண்டு அதன் அனைத்து துணை கலன்கள், தூப பீடம், எரிபலி பீடம் அதன் அனைத்து துணை கலன்கள், தண்ணீர் தொட்டி அதன் ஆதாரம், அழகுற பின்னப்பட்ட ஆடைகள், குருவாகிய ஆரோனுக்குரிய திருவுடைகள், குருத்துவ பணிபுரிவதற்காக அவன் புதல்வருக்குரிய ஆடைகள், திருப்பொழிவு எண்ணெய், தூய தலத்திற்கான நறுமண தூப வகைகள் ஆகியவை நான் உனக்கு கட்டளையிட்டபடி இவை அனைத்தையும் அவர்கள் செய்வர் என்றார். ஆண்டவர் மோசேயிடம், நீ இஸ்ரேல் மக்களிடம் அறிவிக்க வேண்டியதாவது, நீங்கள் என் ஓய்வு நாள்களை கருத்தாய் கடைபிடியுங்கள். ஆண்டவராகிய நானே உங்களை புனிதமாக்குகிறவர் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும்படி அது எனக்கும் உங்களுக்கும் இடையில் உங்கள் தலைமுறை தோறும் ஓர் அடையாளமாக இருக்கும். ஓய்வு நாளை கடைபிடியுங்கள், அது உங்களுக்கு புனிதமானதாகும். அதன் தூய்மையை கெடுப்பவன் கொல்லப்படவே வேண்டும். அந்நாளில் வேலை செய்பவன் எவனும்
தன் மக்களிடமிருந்து விலக்கி வைக்கப்பட வேண்டும். 6 நாள்கள் வேலை செய்யலாம், 7ஆம் நாளோ ஓய்வு நாள் ஆகிய சாபாத்து ஆண்டவருக்கு புனிதமான நாள். ஓய்வு நாளில் வேலை செய்பவன் எவனும் கொல்லப்பட வேண்டும். இஸ்ரேல் மக்கள் ஓய்வு நாளை கடைபிடிக்க வேண்டும். என்றுமுள்ள உடன்படிக்கையாக விளங்கும்படி தலைமுறை தோறும் ஓய்வு நாளை கை கொள்ள வேண்டும். இது எனக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் இடையே என்றுமுள்ள ஓர் அடையாளம். ஏனெனில் ஆண்டவராகிய நான் 6 நாள்களில் விண்ணுலகையும் மண்ணுலகையும் உருவாக்கி 7ஆம் நாளில் ஓய்வெடுத்து இளைப்பாறினேன் என்றார். ஆண்டவர் சீனாய் மலைமேல் மோசேயோடு பேசி முடித்த பின் கடவுளின் விரலால் எழுதப்பட்ட கற்பலகைகளான உடன்படிக்கை பலகைகள் இரண்டையும் அவரிடம் அளித்தார். லேவிய ராகமம் அதிகாரம் 22. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, இஸ்ரேல் மக்கள் எனக்கு நேர்ச்சையாக செலுத்தும் தூய பொருள்களால் ஆரோனும் அவன் பிள்ளைகளும் என் பெயரை இழிவுபடுத்தாதபடி எச்சரிக்கையாயிருக்க வேண்டும் என்று அவர்களிடம் கூறு. நானே ஆண்டவர், அவர்களிடம் நீ கூற வேண்டியது, உங்கள் வழிமரபினருள் எவனும் தீட்டுப்பட்டிருந்து இஸ்ரேல் மக்கள் நேர்ச்சையாக செலுத்தும் தூய பொருள்கள் அருகில் வந்தால் அவன் என் முன் இராதபடி அழிவான். நானே ஆண்டவர். ஆரோன் குடும்பத்தினரில் தொழுநோயாளியோ விந்து ஒழுக்கு உடையவனோ இருந்தால் குணமாக மட்டும் அவன் தூய பொருள்களை உண்ண வேண்டாம். பிணத்தால் தீட்டானதை தொட்டவனும் விந்தொழுகியவனும் தீட்டு என ஒதுக்கிய ஊர்வனவற்றையோ தீட்டான மனிதரையோ தொட்டவனும் மாலை மட்டும் தீட்டுடன் இருப்பான். அவன் தூய பொருள்களை உண்ணாமல் தன் உடலை தண்ணீரால் கழுவ வேண்டும். கதிரவன் மறைந்த பின் தூய்மை அடைவான், அப்பொழுது அவன் தூய பொருள்களை உண்ணலாம், ஏனெனில் அது அவன் உணவு. தானாய் செத்ததையும் பீறி கிழிக்கப்பட்டதையும் அவன் உண்டு தீட்டாக வேண்டாம். நானே ஆண்டவர். எனவே தூய்மையானதை தீட்டாக்குவதால் தங்கள் மேல் பாவத்தை சுமத்திக் கொண்டு சாகாதவாறு நான் ஒப்படைத்தவற்றை அவர்கள் காப்பார்களாக. நானே அவர்களை தூயோராக்கும் ஆண்டவர். வேற்றினத்தார் எவரும் தூய பொருள்களை உண்ண வேண்டாம். குரு வீட்டில் உள்ள விருந்தினரும் கூலிக்காக வேலை செய்பவரும் தூய பொருளை உண்ண வேண்டாம். குருவின் பணம் கொடுத்து வாங்கிய அடிமையும் அவன் வீட்டில் பிறந்தவனும் குருவின் உணவை உண்ணலாம். குருவின் மனமுடித்த மகள் தூய பொருள்களை உண்ண வேண்டாம். குருவின் குழந்தைகளற்ற கைம்பெண் அல்லது மணவிலக்கு பெற்றவளான மகள் திரும்பி வந்து இளமையிலிருந்து தன் தந்தையோடு வாழ்ந்தது போல வாழ்ந்தாளாயின் தந்தையின் உணவில் பங்கு பெறலாம். ஆனால் பொதுநிலையர் எவரும் அதை உண்ணலாகாது. தூய பொருளை அறியாமல் உண்பவர் அப்பொருளின் விலையில் 1/5 கூடுதலாக கொடுத்து தூய பொருளுடன் குருவுக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு இஸ்ரேலர் நேர்ச்சியாக அளிக்கும் புனித பொருள்களை குருக்கள் இழிவுக்கு உள்ளாக்க கூடாது. அப்புனித பொருள்களை உண்டு இழிவுக்கு உள்ளாக்குவதால் அவர்கள் தண்டம் செலுத்தும் குற்றப்பழிக்கு ஆளாவர். ஏனெனில் நானே அவர்களை தூய்மையாக்கும் ஆண்டவர். ஆண்டவர் மீண்டும் மோசேயிடம் கூறியது, ஆரோன் அவன் புதல்வர் மற்றும் இஸ்ரேல் மக்கள் அனைவரிடமும் கூற வேண்டியது, இஸ்ரேலரோ இஸ்ரேலரிடையே தங்கியிருக்கும் அந்நியர்களோ தங்கள் பொருத்தனைக்கேற்ப அல்லது ஆர்வ மிகுதியால் எரிபலியாக செலுத்தும் காணிக்கை அவரவர் விருப்பப்படியே மாடு ஆடு வெள்ளாடு எவற்றிலேனும் பழுதற்ற ஓர் ஆணாய் இருப்பதாக. பழுதான எதையும் உங்களுக்காக செலுத்தலாகாது, அது ஆண்டவருக்கு உகந்தது அன்று. சிறப்பு பொருத்தனையோ தன்னார்வ காணிக்கையோ மாடுகளில் அல்லது ஆடுகளில் நல்லுறவு பலியாக செலுத்தினால் அது ஏற்கத்தக்கதாக அமைய மாசுமறுவற்றதாயிருத்தல் வேண்டும்.
குருடு, ஊனம், நெறிவு, கழிச்சல் நோய், சொறி சிறங்கு முதலிய குறைபாடுள்ளவற்றை செலுத்தாமலும் அவற்றை ஆண்டவரின் பலிபீடத்தில் எரிபலியாக்காமலும் இருப்பீர்களாக. உறுப்பு ஒழுங்கற்ற ஆடோ மாடோ மகிழ்வு பலி ஆகலாம், ஆனால் அது பொருத்தனைக்கு ஏற்றதன்று. விதை நசுங்கினதையும் நொறுங்கினதையும் காயம்பட்டதையும் விதை அடிக்கப்பட்டதையும் ஆண்டவருக்கு நீங்கள் காணிக்கை ஆக்காமலும் உங்கள் நாட்டில் பலியிடாமலும் இருப்பீர்களாக. வேற்றின மக்களிடமிருந்து இத்தகையவற்றை வாங்கி உங்கள் கடவுளுக்கு உணவு படையலாக செலுத்தாதீர். அவற்றில் கேடும் பழுதும் உள்ளன, அவை உங்கள் சார்பாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டா. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, ஒரு கன்று, செம்மறி அல்லது வெள்ளாட்டுக்குட்டி பிறந்தால் 7 நாள் அளவும் தன் தாயிடம் அது இருக்கட்டும். 8ஆம் நாளிலிருந்து அது ஆண்டவருக்குரிய எரிபலியாக செலுத்தப்படும். இது விரும்பத்தக்கது. பசுவையும் அதன் கன்றையும் அல்லது ஆட்டையும் அதன் குட்டியையும் ஒரே நாளில் பலியிட வேண்டாம். நன்றி பலியை ஆண்டவருக்கு செலுத்தினால் அது உங்கள் சார்பாக ஏற்கத்தகுந்ததாக இருக்கட்டும். அன்றே அது உண்ணப்பட வேண்டும். விடியற்காலை மட்டும் அதில் ஒன்றும் மீதியாக வேண்டாம். நானே ஆண்டவர், என் கட்டளைகளை கடைபிடித்து அவற்றிற்கேற்ப ஒழுகுங்கள். நானே ஆண்டவர், இஸ்ரேல் மக்களிடையே நான் தூயவராக கருதப்படுமாறு என் திருப்பெயரை இழிவுபடுத்தாதிருங்கள். நானே உங்களை புனிதராக்கும் ஆண்டவர், உங்களுக்கு கடவுளாய் இருக்குமாறு உங்களை எகிப்தன் என்று அழைத்து வந்தேன். நானே ஆண்டவர் என்று சொல். திருப்பாடல் 115. எங்களுக்கன்று ஆண்டவரே, எங்களுக்கன்று மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாக்கும். உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு அதை உமக்கே உரியதாக்கும். அவர்களுடைய கடவுள் எங்கே என பிற இனத்தார் வினவுவது ஏன்? நம் கடவுளோ விண்ணுலகில் உள்ளார். தம் திருவுளப்படி அனைத்தையும் செய்கின்றார். அவர்களுடைய தெய்வ சிலைகள் வெறும் வெள்ளியும் பொன்னுமே, வெறும் மனித கைவேலையே. அவற்றுக்கு வாய்கள் உண்டு, ஆனால் அவை பேசுவதில்லை. கண்கள் உண்டு, ஆனால் அவை பார்ப்பதில்லை. செவிகள் உண்டு, ஆனால் அவை கேட்பதில்லை. மூக்குகள் உண்டு, ஆனால் அவை முகர்வதில்லை. கைகள் உண்டு, ஆனால் அவை தொட்டுணர்வதில்லை. கால்கள் உண்டு, ஆனால் அவை நடப்பதில்லை. தொண்டைகள் உண்டு, ஆனால் அவை குரல் எழுப்புவதில்லை. அவற்றை செய்கின்றோரும் அவற்றில் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவற்றை போல ஆவர். இஸ்ரவேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவரே உங்களுக்கு துணையும் கேடயமும் ஆவார். ஆரோனின் குலத்தாரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவரே உங்களுக்கு துணையும் கேடயமும் ஆவார். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போரே, அவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவரே உங்களுக்கு துணையும் கேடயமும் ஆவார். ஆண்டவர் நம்மை நினைவு கூர்ந்துள்ளார், நமக்கு தம் ஆசியை அளிப்பார். இஸ்ரேல் குடும்பத்தாருக்கு ஆசி வழங்குவார். ஆரோனின் குடும்பத்தாருக்கு ஆசி வழங்குவார். தமக்கு அஞ்சி நடப்போர்க்கு ஆண்டவர் ஆசி வழங்குவார். சிறியோர்க்கும் பெரியோர்க்கும் ஆசி வழங்குவார். ஆண்டவர் உங்கள் இனத்தை பெருகச் செய்வார், உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வளரச் செய்வார். நீங்கள் ஆண்டவரிடமிருந்து ஆசி பெறுவீர்களாக. விண்ணையும் மண்ணையும் உருவாக்கியவர் அவரே. விண்ணகமோ ஆண்டவருக்கு உரியது, மண்ணகத்தையோ அவர் மானிடருக்கு வழங்கியுள்ளார். இறந்தோர் ஆண்டவரை புகழ்வதில்லை, மௌன உலகிற்குள் இறங்குவோர் எவருமே அவரை புகழ்வதில்லை. நாமோ ஆண்டவரை வாழ்த்துகின்றோம், இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்துகின்றோம்.